Assalamu alaikum warahmatullah. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين ஒருமுறை ஹதரத் முஸ்லீம் மவூஸ் ரஸூலுல்லாஹி இவ்வாறு கூறினார்கள், நமது பணிகள், நமது செயல்கள், நமது முடிவுகள் ஆகியவை திருக்குர்ஆன் ஹதீஸுக்கு ஏற்ப இருக்கின்றனவா இல்லையா என்று நாம் ஆய்வு செய்ய வேண்டும். அதுபோன்று ஏதாவது ஒரு விவகாரத்தில் குர்ஆன் ஹதீஸிலிருந்து விளக்கம் கிடைக்காத போது அதற்கு எவ்வாறு முடிவு காண்பது என்று மனிதன் யோசிக்கின்றான். முன்னர் வாழ்ந்த பெரியவர்களின் கூற்றுகள் மற்றும் தீர்ப்புகளை கடைபிடிக்க வேண்டும். இது தொடர்பாக அன்னார் கூறினார்கள், ஒருமுறை நாம் நமது விவகாரங்களில் எவ்வாறு முடிவெடுக்க வேண்டும், எதிலிருந்து வழிகாட்டலை பெற வேண்டும் என்று ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமிடம் கேட்கப்பட்டது. அன்னார் அதற்கு இப்பதிலேயே தந்தார்கள், நமது வழிமுறையாவது எல்லாவற்றுக்கும் முதலில் திருக்குர்ஆனுக்கு ஏற்ப முடிவெடுக்க வேண்டும். திருக்குர்ஆனில் ஒரு விஷயம் கிடைக்காத போது அதனை ஹதீஸில் தேட வேண்டும். ஹதீஸிலும் அவ்விஷயம் கிடைக்காத போது உம்மத்தில் செய்யப்பட்ட தீர்ப்புகள், தரப்பட்ட ஆதாரங்கள் ஆகியவற்றின் அடிப்படையில் தீர்வு காண வேண்டும். இங்கு இன்னொன்றையும் தெளிவுபடுத்தப்பட வேண்டும். ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் இவ்வாறும் கூறியுள்ளார்கள், சுன்னத், அதாவது ஹதரத் நபில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடைமுறை ஹதீஸை விட மேலாகும். ஒரு விஷயம் சுன்னத்திலிருந்து நிரூபிக்கப்பட்டுவிட்டால் அதனை அமல்படுத்த வேண்டும். அதற்கு அடுத்தபடியான இலக்கத்தை தான் ஹதீஸ் பெறுகிறது. சுன்னத் என்பது ஹதரத் நபில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்து காட்டி அதனை சஹாபாக்கள் கற்றும், பிறகு அதனை சஹாபாக்களிடமிருந்து தாபியின் கற்றும், பிறகு தபவ் தாபியின் கற்றும், அதிலிருந்து உம்மத்தில் நடைமுறைப்பட்டதும் ஆகும். அதற்கு சுன்னத் என்று பெயர். எவ்வாறு இருப்பினும் ஹதரத் முஸ்லீம் மவ்ஊத் இந்த கருத்தை இவ்வாறு விளக்குகிறார்கள், நாம் நமது வாழ்வின் பக்கம் கவனம் செலுத்த வேண்டும். நாம் அல்லாஹ் மற்றும் அவனது ரசூல் அனுமதித்த வேலைகளையே செய்ய வேண்டும். சிலருக்கு நன்மை தலையில் ஏறிவிடுகிறது, அவர்கள் அதனை மிகைப்படுத்தி தமது உயிரையும் சிரமத்தில் போட்டுக்கொள்கின்றார்கள் அல்லது தம்மீதே அநீதி இழைத்துக் கொள்கின்றார்கள். சிலர் அத்தகையவர்கள் அல்லது பெரும்பாலார் அத்தகையோராகவே இருக்கின்றார்கள். அவர்கள் அல்லாஹ் மற்றும் அவனது ரசூலின் கட்டளைகளை மேலோட்டமாக எடுத்துக்கொள்கின்றார்கள். அதனை எந்த அளவுக்கு அமல் செய்ய வேண்டுமோ அந்த அளவுக்கு கவனம் செலுத்துவதில்லை. ஆகவே இந்த இருவகை மக்களும் கூடுதல் அல்லது குறைவை தமது பணிகளில் மேற்கொள்கின்றார்கள். அல்லாஹ் மற்றும் அவனது ரசூலின் கட்டளையிலிருந்து வெளியில் வந்து விடுகிறார்கள். நன்மையில் முன்னேறுபவர்களுக்கு
சில உதாரணங்கள் இருக்கின்றன. ஒரு பெண்ணின் உதாரணத்தை அன்னார் தந்துள்ளார்கள். அப்பெண் அனுமதியற்ற முறையில் நன்மையின் பெயரால் செயல்பட விரும்பினாள். அது உண்மையில் நன்மை அல்ல. அல்லாஹும் ரசூலும் அதற்கு அனுமதி தந்ததில்லை. அந்த சம்பவத்தை நான் விளக்குகிறேன். சிலர் சில நேரங்களில் தமது கனவுக்கு பெரும் முக்கியத்துவம் தருகின்றார்கள். அத்தகையோருக்கு இதில் பெரும் படிப்பினை இருக்கிறது. அதே வேளையில் அவர்களின் ஒவ்வொரு கனவும் உண்மையானது என்று கூறத்தக்க அந்தஸ்தை பெற்றதாக இருப்பதும் இல்லை, அல்லது அதற்கு ஒரு அர்த்தமும் இருப்பதில்லை. ஹதரத் முஸ்லிமாவது கூறுகிறார்கள், இன்று என்னிடம் ஒரு பெண் வந்தார். அவர் காதியானின் பழைய ஓர் பெண்ணாக இருந்தார். அவரது மூளையில் சிறு குறைபாடு இருந்தது. அப்பெண் கூறினார், நான் கனவு கண்டேன், ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் வருகையை தந்துள்ளார்கள். அன்னார் கூறுகிறார்கள், ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் என்னிடம் கூறுகிறார்கள், நீ தொடர்ந்து 6 மாதம் நோன்பு வைத்தால் ஹலிஃபத்துல் மசீஹுக்கு உடல் ஆரோக்கியம் கிடைத்துவிடும். இது முஸ்லீம் மவ்ஊது சுகவீனமாக இருந்தபோது நடந்த சம்பவம். அப்பெண் கூறினார், ஆனால் நான் எந்த மார்க் அறிஞர்களிடம் கேட்டாலும் 6 மாதம் தொடர்ந்து நோன்பு வைப்பது அனுமதிக்கப்பட்டது அன்று என்றே கூறுகின்றார்கள். மியாம் பஷீர் அஹமத் சாப், நீ வியாழன் மற்றும் திங்கள் கிழமைகளில் நோன்பு என்று கூறினார்கள். ஆனால் அதற்கு பிறகும் நான் கனவில் பார்த்தேன், ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள். அன்னார் என்னிடம் கூறினார்கள், நான் உன்னிடம் 6 மாதம் தொடர்ந்து நோன்பு வைக்குமாறு கூறினேனே, நீ ஏன் வைக்கவில்லை என்று கேட்டார்கள். ஹதரத் முஸ்லிம் மவ்ஊத் கூறினார்கள், நான் அப்பெண்ணிடம் கூறினேன், உனது கனவு ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய இல்ஹாமை விடவும் பெரியதாக இருக்க முடியாது. ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூட தனது இல்ஹாம்கள் குறித்து கூறுகிறார்கள், எனது ஒரு இல்ஹாம் குரான் ஹதீஸுக்கு எதிராக இருக்கும் என்றால் குப்பையை போன்று அதனை எடுத்து வெளியே எறிந்து விடுவேன். ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது வஹியை குரான் மற்றும் சுன்னத்துக்கு இத்துணை இணக்கமாக ஆக்குகிறார்கள் என்றால் நாமும் நமது கனவை திருக்குரான் ஹதீஸுக்கு ஏற்பவே புரிய வேண்டும். ஹதரத் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸில் இருந்து நிரூபிக்கப்பட்டதாவது, அன்னார் உம்மத்தில் உள்ள மக்களை தொடர்ச்சியாக நீண்டகாலம் நோன்பு வைப்பதை தடுத்துள்ளார்கள். உங்களுக்கு அன்னாரின் சுன்னத்துக்கு எதிராக கனவு வந்தால் அது ஷைத்தானிய கனவாகவே புரியப்படும். சந்தேகமின்றி நீங்கள் கண்டதில் அது ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் வந்து கூறியதாகவே இருந்த போதிலும் அது இறைவனிடமிருந்து வந்ததாக புரியப்படாது. அது இறைவனிடமிருந்து வந்த கனவாக இருந்தால் அது ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதை உண்மைப்படுத்தியிருக்கும், அன்னாருடன் முரண்படாது. ஒரு கனவு குரான் கரீம் மற்றும் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னத்திற்கு எதிராக இருப்பின் எவ்வாறு இருப்பினும் அது மறுக்கப்படத்தக்கதாக கருதப்படும். ஏனெனில் திருக்குரானுக்கு எதிராக ஒரு கனவு உண்மையானதாக இருக்க முடியாது, அல்லது சுன்னத்துக்கு எதிரான ஒரு கனவு உண்மையாக இருக்க முடியாது, அல்லது நம்ப தகுந்த ஹதீஸுக்கு எதிராக ஒரு ஹதீஸ் அல்லது நம்பத்தக்க ஹதீஸுக்கு எதிராக ஒரு கனவு உண்மையானதாக இருக்க முடியாது. எனவே கனவுகளை அடிப்படையாக கொண்டு எந்த ஒரு காரியத்தையும் அது நல்ல காரியமாகவே இருப்பினும் உங்கள் சக்திக்கு மீறிய கஷ்டத்தில் போட்டுக்கொண்டு செயல்படுவது தவறாகும். தவறு மட்டுமில்லை, நற்செயல்களுக்கு மாற்றமானதும் ஆகும். சில வேளை அது பாவமாகவும் ஆகிவிடுகிறது. ஆம், ஒருவரை அல்லாஹ் தன்புறமிருந்து நியமிக்கப்பட்டவராக நிறுத்த நினைக்கின்றான் என்றால் அவருடன் அவனது நடைமுறை முற்றிலும் வேறுபட்டதாக இருக்கிறது. சாதாரண மக்களுடன் அவ்வாறு நடந்து கொள்வதில்லை.
அவர்களை சாதாரண மனிதருடன் ஒப்பிட முடியாது. இந்த சம்பவத்தில் இருந்து யாருக்கேனும் ஒரு எண்ணம் தோன்றலாம், ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் 6 மாதம் நோன்பு வைத்தார்களே என்று. அது தொடர்பாக தெளிவுபடுத்த வேண்டிய விஷயமாவது, அன்னாரை இறைவன் நுபுவத்தின் ஸ்தானத்தில் நிலைநிறுத்த வேண்டியிருந்தது. இரண்டாவது, ஹதரத்து மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் தாமே இவ்விஷயத்தில் என்ன கூறியிருக்கிறார்கள், இவ்விஷயம் தொடர்பாக நமக்கு என்ன போதனை செய்துள்ளார்கள் என்பதை எடுத்து வைக்கிறேன். அன்னார் கூறுகிறார்கள், ஒரு முறை ஒரு வயதான பெரியவர், தூய தோற்றமுடையவர் எனக்கு கனவில் காட்டப்பட்டார். அவர் இதனை குறிப்பிட்டுவிட்டு, இவ்வாறு நோன்பு நோற்பது வானத்தின் ஒளிகளை பெற்ற தலைவர்களுக்கு நுபுவத்தின் குடும்பத்தின் சுன்னத்தாக விளங்குகிறது. இவ்வாறு நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குடும்பத்தின் இந்த சுன்னத்தை பின்பற்றுமாறு சுட்டிக்காட்டினார். எனவே நான் சில காலம் வரை இவ்வாறு நோன்பு வைப்பதை சரியானதாக இருக்கும் என்று கருதினேன். இந்த நோன்பினால் வியக்கத்தக்க ஆன்மீக காட்சிகளை பெறும் அனுபவம் பெற்றேன். அக்காலத்தில் என் மீது திறந்து தரப்பட்டது. அதற்கு பிறகு இறைவன் என் மீது ஆன்மீக காட்சிகளின் ஒரு தொடரை தொடரச் செய்தான். பிறகு அன்னார் அதனை விவரித்தார்கள் என்னென்ன நடந்தது என்று. சுருக்கமாக, இத்துணை காலம் தொடர்ச்சியாக நோன்பு வைத்ததில் பல வியத்தகு நிகழ்வுகள் என்னிடம் வெளிப்பட்டன. அவை உன்னதமான ஆன்மீக காட்சிகளாக இருந்தன. ஆனால் இது நினைவில் கொள்ளத்தக்க ஒரு விஷயம் என்னவென்றால், ஒவ்வொருவரும் அவ்வாறு செய்வதற்கு இதிலிருந்து அனுமதி கிடையாது. நானும் எனது விருப்பப்படி அவ்வாறு செய்யவில்லை. நினைவில் கொள்க, நான் நம்பத்தகுந்த ஆன்மீக காட்சி மூலம் இறைவனிடமிருந்து தெளிவான இறை அறிவிப்பை பெற்று அதன் அடிப்படையில் உடல் அளவிலான கடுமையான முயற்சிகளை மேற்கொண்டேன். 8 அல்லது 9 மாதங்கள் வரை முயற்சி மேற்கொண்டேன். பசி தாகத்தின் சுவையை நுகர்ந்தேன். பிறகு இம்முறையை தொடர்ந்து மேற்கொள்வதை விட்டுவிட்டேன். ஆக அன்னாருக்கு இறைவன் ஒரு அந்தஸ்தை தரவிருந்தான், அதனால் அவர்களுக்கு இதற்கு அனுமதி கிடைத்தது. அதன் பிறகு அன்னார் அதனை மேற்கொள்ளவில்லை. அவ்வப்போது நோன்பு வைத்தார்கள். தம்மை ஏற்றுக்கொண்டவர்களையும் அவ்வாறு தொடர்ந்து நோன்பு வைப்பதை தடுத்து விட்டார்கள். பிறகு ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் மீது ஒரு அபாண்ட பழி போடப்படுகிறது. அன்னார் வந்து ஒரு ஜமாத்தை உருவாக்கி குழப்பத்தை ஏற்படுத்தி விட்டார்கள் என்று. முஸ்லிம்களின் கூற்றின்படி அன்னார் 73வது பிரிவை உருவாக்கிவிட்டார்கள். பிரிவுகளை குறைக்கவே தேவை இருந்தது. அவர்களோ அதற்கு மாற்றமாக மேலும் ஒரு பிரிவை உருவாக்கி பிரிவினையை ஏற்படுத்தி விட்டார்கள். இதில் நினைவில் கொள்ள வேண்டும், இதுபோன்ற கருத்துகள் நபிமார்கள் தோன்றும் போது கூறப்படுகின்றன. ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இதே பழி போடப்பட்டது. இவர் சகோதரர்களுக்கிடையில் பிரிவினையை ஏற்படுத்தி விட்டார், பிளந்து விட்டார், பகைமையை ஏற்படுத்தி விட்டார். ஆனால் அதற்கு முன்பே குழப்பம் இருந்தது. இதுவே இன்றைய முஸ்லிம்களின் நிலையுமாகும். இதுவரை அந்த நிலையே இருக்கிறது. நபிமார்களை குழப்பத்தின் நிலையை மாற்றுவதற்காக அல்லாஹ் அனுப்புகிறான். ஒரு கையில் 1 கோடி ஒருமைப்பாட்டை உருவாக்க முயற்சிக்க வேண்டும். ஆகவே அவர்கள் ஈமான் கொள்கின்றார்கள், பாதுகாப்பில் வருகின்றார்கள், ஒருமைப்பாட்டை உருவாக்குகின்றார்கள், குழப்பங்களை விட்டும் தூர விலகி இருக்கின்றார்கள். மற்ற எதிரிகள் குழப்பத்தினால் பீடிக்கப்படுகின்றார்கள். நமக்கு எதிராக எதிரிகள் எவ்வளவு வேண்டுமோ ஒன்று சேர்ந்து எதிர்ப்பு செலுத்தட்டும், பிறகும் அவர்கள் பிளவுபட்டே இருக்கின்றார்கள். இவர்களின் உள்ளம் பிளவுபட்டே கிடக்கின்றது. அவர்களின் உள்ளங்கள் துண்டு துண்டாக உடைந்துள்ளன. அவர்கள் கட்டுக்கோப்பாக இல்லை. அவ்வப்போது ஒருவருக்கொருவர் சண்டையிட்டுக் கொள்கின்றார்கள். எவ்வாறிருப்பினும் இவர்கள் இமாமை ஒப்புக்கொள்ளாத வரை இவ்வாறே நடந்து கொண்டிருக்கும். இவர்கள் நம்மை முஸ்லிம் என்று கூறினாலும் சரி, முஸ்லிம் அல்லாதவர் என்று கூறினாலும் சரி, என்ன பெயர் வேண்டுமானாலும் அவர்கள் விருப்பப்படி சொல்லட்டும்.
நாம் அல்லா தாலா தந்துள்ள வரையறைப்படியும், ஹஜரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்துள்ள வரையறைப்படியும் உண்மையான முஸ்லீம்களாவோம். ஏதாவது ஒரு பெயரை கூறி நம்மை தடுக்க இயலாது. ஹஜரத் முஸ்லீமாவது இந்த குழப்பத்தை கோடிட்டு காட்டியவாறு கூறினார்கள். ஒரு நண்பர் கூறினார், ஒரு முறை ஒரு அஹ்லே ஹதீஸ்காரர் ஹனஃபிகளின் பள்ளியில் அவர்களுடன் ஜமாத்தாக தொழுது கொண்டிருந்தார். அத்தஹியாத்தில் ஷஹாதத்து கூறும்பொழுது விரலை உயர்த்தினார். இவர் விரலை உயர்த்தியதும் கூட இருந்த தொழுகையாளிகள் தமது தொழுகையை முறித்துவிட்டு அவரை முறைகேடானவர் என கூறலாயினர். ஹராமி ஹராமி என்று கூறத் தொடங்கினர். அனஃபிகளின் கோட்பாட்டின்படி அவர்கள் ஷஹாதத்தில் விரலை உயர்த்துவதில்லை. அவர்கள் தொழுது கொண்டிருப்பதையும் பொருட்படுத்தவில்லை, தொழுகை முறிப்பதும் குற்றமே என்றும் பார்க்கவில்லை. தொழுகையை விட்டுவிட்டு அவரது விரலை பார்த்து கொண்டிருந்தார்கள். தொழுகையை முறித்துவிட்டு அவரை ஏசத் தொடங்கினர், அடிக்க தொடங்கினர். ஹதரத் முஸ்லீம் ஆவது கூறுகிறார்கள், இந்த குழப்பங்கள் ஹதரத் மசீஹ் மவ்ஊத் இஸ்லாம் வருவதற்கு முன்பு காணப்பட்டது. ஹதரத் மசீஹ் மவ்ஊத் இஸ்லாம் வந்து சீர்திருத்தம் செய்தார்கள். அடிப்போதான் குழப்பவாதியாக இருக்கிறார், காயம் ஏற்படுத்துபவர் குழப்பவாதியா அல்லது டாக்டர் குழப்பவாதியா? இரு வகையினர் காயத்தை ஏற்படுத்துகிறார்கள். ஒருவர் எவரையாவது அடித்து காயத்தை ஏற்படுத்துகிறார், இன்னொருவர் டாக்டர், இவர் சிகிச்சை அளிக்கும் நோக்கில் காயத்தை ஏற்படுத்துகிறார். ஒரு மனிதருக்கு காய்ச்சல் அடிக்கிறது, டாக்டரின் மருந்தினால் வாய் கசக்கிறது, டாக்டர் வாயில் கசப்பை ஏற்படுத்தி விட்டார் என்று எவரும் கூற முடியாது. அவர் சளியை வெளியே எடுக்காவிட்டால் உடல் நலம் கெட்டுவிடும். சளியை வெளியேற்றுவதில் ஆட்சேபனை எப்படி செய்ய முடியும்? எலும்பு உடைந்து விடுகிறது. காயத்தை டிஞ்சரால் சுத்தப்படுத்தவில்லை என்றால், மேலும் அதன் மீது காந்தலை ஏற்படுத்துகின்ற மருந்தை தடவாவிட்டால் நோயாளியின் நிலை எவ்வாறு மேம்பட முடியும்? அவரது உயிரே ஆபத்தில் முடியும். இந்நிலையில் ஒரு டாக்டரை எவ்வாறு குற்றவாளியாக்க முடியும்? டாக்டர் ஒருவருக்கு கஷ்டம் தருகிறார் என்றால் அது சிகிச்சை செய்யும் நோக்கில் தருகிறார். அன்னார் கூறுகிறார்கள், ஒரு மனிதர் ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமிடம் இதே பிரிவினை குறித்த கேள்வி கேட்டார். ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் வந்து மேலும் பிரிவு ஏற்படுத்தி விட்டார்கள், ஏற்கனவே இத்துணை குழப்பம் இருந்தது என்றார். ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் கூறினார்கள், முதலில் கூறுங்கள், நல்ல பாலை பாதுகாப்பதற்கு அதனை தனியாக வைப்பீர்களா அல்லது தயிருடன் சேர்த்து வைப்பீர்களா? பாலை பாதுகாப்பதாக இருந்தால் அதனை தயிரை விட்டு பிரித்து வைக்கின்றனர். ஏதாவது தயிரின் ஒரு துளி அதில் பட்டுவிட்டால் பால் வீணாகி விடுகிறது. எனவே தூய மக்களை தீயவர்களை விட்டும் பிரித்து வைப்பது அவசியமாக இருந்தது. தனி பிரிவு ஒன்றை ஏற்படுத்தி தனியாக ஒரு ஜமாத்தை நிலைநாட்டினார்கள். இது தூய மக்களின் ஜமாத் ஆகும். அவர்களை தடம்புரண்ட மக்களில் இருந்து பிரித்து வைப்பது அவசியமானதாக இருந்தது. நோயாளிகளை விட்டு தனித்திருக்காவிட்டால் அந்நோயால் பாதிக்கப்பட்டு விடுவார்கள். இதுபோன்றே அல்லா தாலாவுடைய சுன்னத்தாவது ஆன்மீக நோயாளிகளை விட்டு தூய மக்களின் ஜமாத்தை பிரித்து வைக்க வேண்டியிருந்தது. எனவே அல்லா தாலாவுடைய கட்டளையாவது ஜனாசா, திருமணம், தொழுகை போன்றவற்றில் தனித்திருக்க வேண்டும் என்பதாகும். பெண்களுக்கு போதனை செய்தவாறு கூறுகின்றார்கள், ஏனெனில் பெண்களே பெரும்பாலும் மாறு செய்கிறார்கள். எனவே நான் பெண்களுக்கு போதனை செய்கிறேன், நோயாளிகளுடன் இருக்கும் ஆரோக்கியம் உள்ளவரின் வாழ்வும் ஆபத்துக்குள்ளாவது போன்று அகமதி அல்லாதவர்களுடன் தொடர்பு கொள்வதன் மூலமும் ஏற்படும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். பெரும்பாலான பெண்கள் கூறுகிறார்கள், சகோதர சகோதரிகளை எவ்வாறு விடுவது? ஹதரத் முஸ்லீம் ஆவது கூறுகிறார்கள், நான் உண்மையாகவே கூறுகிறேன், ஒரு பூகம்பம் ஏற்பட்டாலோ நெருப்பு பற்றி கொண்டாலோ ஒரு சகோதரி சகோதரரை பொருட்படுத்துவதில்லை. அது மட்டுமின்றி அவரை தள்ளிவிட்டு விழுந்து கொண்டிருக்கும் கூரையிலிருந்து தப்பிக்க
வெளியில் ஓடி வர முயற்சிப்பார்கள் என்றால் பிறகு மார்க்க விஷயத்தில் மட்டும் ஏன் இவ்வாறு எண்ணம் கொள்ளப்படுகிறது? உண்மையில் இது மந்தமான ஒரு உணர்வாகும். துன்பத்தை புரிந்து கொண்டு விட்டால் ஏன் பிரிக்கப்படுகிறது, ஏன் பிளக்கப்படுகிறது என்ற சிந்தனையெல்லாம் வராது. துன்பங்களின் வேளையில் இது நடக்காது. இதனை புரியவில்லை என்றால், புரிதல் ஏற்படவில்லை என்றால் பிறகு இது போன்ற மிதமான உணர்வுகள் சூழ்ந்து கொள்கின்றன. துன்பத்தின் உணர்வு இருக்கும் என்றால் துரிதமான எதிர் நடவடிக்கை இருக்கும். இறைவன் ஒருவரிடம் இரவில் உயிரை கைப்பற்றும் மலக்கை அனுப்பி, உமது சகோதரரின் உயிரை எடுக்கப் போகிறேன், சரி நல்லது, அவருக்கு பதிலாக உனது உயிரை எடுத்துக் கொள்கிறேன் என்று கூறினால் எவரும் அதனை ஒப்புக்கொள்ள மாட்டார். எந்த பெண்ணும் அதனை ஒப்புக்கொள்ள மாட்டார். அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், யா அய்யுஹல்லசீன ஆமனு கூ அன்ஃபுஸகும் பஅஹ்லீகும் நாரா, நம்பிக்கை கொண்டவர்களே, உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இப்போது ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ் ஸலாமை பின்பற்றுபவர் மற்ற அகமதி அல்லாதவருடன் திருமணம் செய்தால் கணவரின் காரணத்தால் நிச்சயமாக அவர் அகமதியத்தை விட்டும் தூர விலகி விடுவார் அல்லது விரக்தியில் இறந்து விடுவார். விலகவில்லை என்றால் பிறகு அத்தகைய வீடுகளில் அவர்கள் மீது கடுமை காட்டப்படும். உறவினர்களை விட்டு தனித்து விடப்படுவர். மார்க்க ஒருதலை பட்ச நிலையினால் இது ஏற்படும். இக்காலத்திலும் கூட நடைபெறுகிறது. ஆக இது ஒரு நெருப்பாகும். ஒரு பெண் தனது கையால் தானே தனது மகளை நெருப்பில் போடுவாளா? இவ்வாறு ஒரு சிறு தொடர்பிற்காக அவளை நெருப்பில் போடப்படுகிறது. இதிலிருந்து தப்ப வேண்டும். ஆக அந்நியர்களுடன் நாம் சம்பந்தம் செய்வதில்லை என்று பெரும் குற்றம் சாட்டப்படுகிறது. இது பிரிவினை அல்ல, மாறாக நம்மை நாமே காப்பாற்றுவதற்காக செய்யும் முயற்சியாகும். மார்க்கத்திற்கு உலகை விட முன்னுரிமை தருவதற்கு செய்யும் முயற்சியாகும். மார்க்கத்திற்கு உலகை விட முன்னுரிமை தரும் ரூஹை புரிந்தவருக்கே இந்த சிந்தனை வர முடியும். இதில் பையன்களும் அடங்குவர். அகமதி பையன்கள் அகமதி பெண்களை விடுத்து அந்நியருடன் திருமணம் செய்கிறார்கள். பையன்கள் புரிய வேண்டும், நீங்கள் உங்களை அகமதி என்று கூற வைக்கின்றீர்கள், உண்மையான அகமதி என்று கருதுகிறீர்கள். சொந்த விருப்பங்களை பார்க்காதீர்கள். திருமண வேளை வந்தால் அகமதி பெண்களுடன் திருமணம் செய்யுங்கள். உலகியல் விருப்பத்தின் மீது, உங்கள் அடுத்த சந்ததிகள் மீது மார்க்கத்திற்கு முன்னுரிமை தாருங்கள். அதுவன்றி பெண்கள் அந்நியருடன் போவதால் மட்டும் அழிவதில்லை, மாறாக பையன்களுக்கு வெளியிலிருந்து பெண் எடுப்பதனாலும் அழிவே ஏற்படுகிறது. ஒவ்வொரு அகமதியும் விளங்க வேண்டும். அகமதி சம்பந்தங்களால் மட்டும் அகமதியாக இருக்க முடியாது. மாறாக மார்க்கத்தை புரிந்து அகமதியாவதற்கு முயற்சி செய்யுங்கள். அகமதி பையன்கள் வெளியே பெண் எடுத்தார்கள் என்றால் பிறகு அகமதி பெண்கள் எங்கு திருமணம் முடிப்பார்கள்? எனவே பையன்களும் யோசிக்க வேண்டும். இப்போதே இந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்காவிட்டால், இப்போதே இவ்வாறு சாய தொடங்கிவிட்டார்கள், பிறகு இந்த ஈர்ப்பு இன்னும் அதிகமாகிவிடும். அவர்களின் அடுத்த தலைமுறையில் அகமதியத் இருக்காது. அல்லாஹ் தஆலாவுடைய சிறப்பான அருள் இருப்பவர்களை தவிர. நான் வெளியில் சம்பந்தம் செய்கின்ற பையன்களிடமும் கூறுகிறேன், பெண்களின் உரிமையை வழங்குங்கள். நீங்கள் வெளியில் சம்பந்தம் செய்தால், ஏதாவது ஒரு காரணத்தால் அல்லது நிர்பந்தத்தால் அவ்வாறு செய்தால், ஓர் இளைஞரை அகமதியத்தில் இணையுங்கள். அவரை கலப்பற்ற அகமதியாக்குங்கள். பிறகு அவரை அகமதி பெண்ணுடன் திருமணம் செய்து வையுங்கள். இதனால் தப்லீக் மற்றும் தர்பியத் பக்கம் கவனம் ஏற்படும். இந்த உணர்வின் காரணத்தால் உங்களுக்கே அகமதி பெண்களுடன் திருமணம் செய்வதற்கு கவனம் ஏற்படும். எவ்வாறு இருப்பினும் பெண்களின் திருமண விவகாரம் இன்றல்ல, எப்போதும் இருக்கிறது. இது பற்றி ஹதரத் முஸ்லீம் மவ்ஊத் ரழியல்லாஹு ஒரு இடத்தில் விவரித்தவாறு கூறுகிறார்கள், ஒரு முக்கியமான விஷயத்தை நான் இன்று கூற விரும்புகிறேன். அது அகமதி மற்றும் அகமதி அல்லாதவருடன் திருமணம் தொடர்பான பிரச்சனையாகும். இதே விஷயத்தில் இதனை தொடர்ந்து குஃப்ரு கூட ஏற்படும். நமது ஜமாத் மக்களுக்கு திருமணம் சம்பந்தமாக பிரச்சனைகள் வருகின்றன. எனக்கு இதனை பற்றி முதலிலேயே தெரிந்துதான் இருந்தது என்றாலும், இந்த 9 மாத காலத்தில் அதிக அளவில்
இதனால் தடைகளும் பிரச்சனைகளும் இருப்பது தெரிய வருகிறது. இந்த 9 மாத காலம் என்பது அன்னார் ஹிலாஃபத்து பொறுப்பேற்ற சுமார் 9 மாதங்களுக்கு பிறகு ஆண்டு மாநாடு வந்தது. அதில் அன்னார் சொற்பொழிவாற்றினார்கள். 1914 மக்களது கடிதங்களிலிருந்து தெரிய வருவதாவது, நமது ஜமாத்திற்கு இந்த விஷயத்தில் கடும் துன்பம் உள்ளது. இன்றும் இதே நிலைதான். இந்த கஷ்டம் தொடர்கிறது, பிரச்சனைகள் உள்ளன. எனினும் நாம் அதனை தீர்க்கவும் வேண்டும். அன்னார் கூறுகிறார்கள், ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ் ஸலாம் ஆலோசனை வழங்கி வந்தார்கள். அஹ்மதி பையன்கள், அஹ்மதி பெண்களின் பெயரை ஒரு ரிஜிஸ்டரில் எழுதப்பட வேண்டும். இந்த ரிஜிஸ்டர் எழுதும் ஏற்பாடு எவரது தூண்டுதலினால் வந்ததோ அம்மனிதர் கூறினார், ஹுசூர், திருமண விஷயத்தில் பெரும் சிக்கல் இருக்கிறது. மற்றவர்களுடன் திருமண தொடர்பு வைக்க கூடாது என்றும் நமது ஜமாத்து தனித்திருக்க வேண்டும் என்றும் கூறுகிறீர்கள். இப்போது நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒரு ரிஜிஸ்டர் தயார் செய்ய வேண்டும். அதில் திருமணம் ஆகாத பையன்கள், பெண்களின் பெயர்கள் இருக்க வேண்டும். அதனால் திருமணம் செய்விப்பது எளிதாக இருக்கும். ஹுசூரிடமிருந்து எவராவது விண்ணப்பித்தால் அந்த ரிஜிஸ்டரை பார்த்து அவருக்கு திருமணம் செய்து வைக்கலாம். ஏனெனில் தங்களின் வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாத எந்த அகமதியும் இல்லை. இது அம்மனிதர் ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ் ஸலாமிடம் கூறியதாகும். சிலர் இடையில் தமது ஏதாவது ஒரு நோக்கத்தை வைத்தவாறு தமது கருத்தை முன்வைக்கிறார்கள். இவர்கள் கடைசியில் சோதனையில் விழுகிறார்கள் என்று முஸ்லிமாவது கூறுகிறார்கள். சிலர் தமது பிரச்சனையிலே எடுத்து வைக்கிறார்கள், அதில் தமது சுயநலமும் இருக்கிறது. பிறகு இதனால் சோதனையிலும் விழுகிறார்கள். ஏனென்றால் அந்த மனிதரின் நீயத்தே சரியாக இருந்ததில்லை என்று பின்னர் தெரிய வந்தது. அதே நாளில் ஒரு மனிதர் மிகவும் தூய கலப்பற்ற மனிதராக இருந்தார். அவருக்கு திருமணம் செய்ய வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. திருமணத்திற்காக ஒரு ரிஜிஸ்டர் தயார் செய்ய வேண்டும் என்று ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ் ஸலாம் கூற காரணமாக இருந்த அம்மனிதருக்கு ஒரு பெண் இருந்தாள். ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ் ஸலாம் அவர்கள் இந்த மனிதரின் பெயரை சொல்லி அந்த பையனை அவரது வீட்டிற்கு அனுப்பினார்கள். ஆனால் அம்மனிதரோ மிகவும் அறிவு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரணத்தை சொல்லி பெண் தர மறுத்துவிட்டார். பெண்ணை ஏதோ அகமதி அல்லாத ஒருவருக்கு திருமணமும் செய்து தந்து விட்டார். ஹதரத் சாபுக்கு இவ்விஷயம் தெரிய வந்ததும், நான் இனி திருமண விஷயத்தில் தலையிட மாட்டேன் என்று கூறினார்கள். இவ்வாறு அந்த தீர்மானம் அப்படியே நின்றுவிட்டது. ஆனால் அவ்விஷயம் தொடர்ந்து கடைபிடிக்கப்பட்டால் இப்போது ஏற்படுகிற கஷ்டம் ஏற்பட்டிருக்காது. சில நேரங்களில் நபியின் முன்னால் செய்யப்படுகிற மறுப்பு ஜமாத்திற்கு நிரந்தரமான சோதனையாக அமைந்து விடுகிறது. அந்நியர்களுடன் திருமணம் செய்து சிறிது காலத்திற்கு பிறகு சிலருக்கு தமது தவறு தெரிய வருகிறது. பெரும் பிரச்சனைகள் உருவாவது தெரிய வருகிறது. இப்போதும் சில பெண்கள் தாமே எழுதுகிறார்கள், அல்லது பெண்களின் பெற்றோர் கூட, நாங்கள் இந்த முடிவை எடுத்தோம், இப்போது அதனால் கஷ்டப்படுகிறோம் என்று எழுதுகின்றார்கள். மார்க்கத்தை விட்டும் தூர விலகி விடுகிறார்கள். பிறகு பெண் வீட்டார் அப்பெண்ணை அவரது பெற்றோரை சந்திப்பதற்கும் உறவினர்களை சந்திப்பதற்கும் கூட கட்டுப்பாடுகளை விதிக்கின்றார்கள். ஆனால் சில வேளை அவர்கள் பெருமை கொண்டு நல்ல அகமதி சம்பந்தங்களுடன் கூட மோதலை ஏற்படுத்தி விடுகிறார்கள். பையனும் திருப்தி கொள்கிறார், பெண்ணும் திருப்தி கொள்கிறார். இன்னும் சில இடங்களில் நான் திருமணம் செய்யுங்கள் என்கிறேன், ஆனால் அகந்தையினால் மறுத்து விடுகிறார்கள். எவ்வாறு இருப்பினும் அத்தகையோர் இருக்கின்றனர், இருந்தனர். அவர்கள் ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய பேச்சை மறுத்தார்கள் என்றால் எனது பேச்சை மறுத்தது ஒன்றும் பெரிய விஷயமில்லை. எனினும் அத்தகையோரின் முடிவும் பயங்கரமானதாக ஆகிவிடுகிறது. ஜெர்மனியில் அத்தகைய ஒரு சம்பவம் நடந்தது. பெற்றோர் மகளின் விருப்பத்திற்கு ஏற்ப திருமணம் செய்யவில்லை, அல்லது அவளது பிடிவாதத்திற்காக அவளை கொலை செய்துவிட்டு இப்போது ஜெயிலில் இருக்கிறார்கள். ஆகவே அகமதி பையன்கள், பெண்கள் திருமணம் செய்ய விரும்பினால் பெற்றோர் பிடிவாதம் பிடிக்கக்கூடாது, குடும்பம் கோத்திரம் என்ற அகந்தையில் சிக்கிவிடக் கூடாது. திருமண சம்பந்தங்கள் தொடர்பாக ஒரு விஷயத்தை தெளிவு பெற வேண்டும். பெண்களுக்கு விரும்பிய இடத்தில் திருமணம் செய்விக்க வேண்டும்.
அவர்களின் விருப்பத்தையும் ஹசரத் நபியல் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிலைநாட்டியிருக்கிறார்கள். கல்யாணத்தில் அவர்களின் விருப்பமும் அடங்கும். ஆனால் இஸ்லாம் இன்னொரு விஷயத்தையும் நிச்சயமாக பேணுமாறு கூறுகிறது, வலியின் விருப்பமின்றி, அதாவது பெண்ணின் பராமரிப்பாளரின் விருப்பமின்றி நிக்காஹ் அனுமதிக்கப்பட்டதில்லை. ஹதரத் முஸ்லிம் மவ்ஊத் கூறினார்கள், அல்லாஹ் தாலா ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமை அனுப்பினான். உண்மையில் அன்னார் அவனிடமிருந்தே வந்தார்கள். நமது ஷரியத்தை இதனை கூறுகிறது, அதாவது இஸ்லாமிய ஷரியத்து இதனையே கூறுகிறது, பெண்ணின் பராமரிப்பாளர் வலி அனுமதி இல்லாமல் சில விதிவிலக்குகளை தவிர, அந்த விதிவிலக்குகளையும் ஷரியத்தை வைத்துள்ளது, அதனை தவிர வலியின் அனுமதி இல்லாமல் எந்த திருமணமும் அனுமதிக்கப்படவில்லை. அவ்வாறு நடந்தால் அது அனுமதிக்கப்படாததாகும். அத்தகையோருக்கு புரிய வைப்பது நமது கடமையாகும். அவர்கள் புரியவில்லை என்றால் அவர்களுடன் தொடர்பை துண்டித்து விடுங்கள். இத்தகைய சம்பவங்கள் ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திலும் நடந்துள்ளன. இந்த வகையில் ஒரு பெண் ஒரு இளைஞரை திருமணம் செய்ய விரும்பினாள். ஆனால் அவளது பெற்றோர் ஏற்றுக்கொள்ளவில்லை. இருவரும் காதியானுக்கு அருகில் உள்ள நங்கள் என்ற இடத்திற்கு போய்விட்டார்கள். அங்கு போய் ஒரு முல்லாவின் மூலம் திருமணம் செய்து கொண்டார்கள். தமக்கு திருமணம் ஆகிவிட்டதாக கூறிக்கொள்ள தொடங்கினர். பிறகு காதியானுக்கு வந்தனர். ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுக்கு இது தெரிய வந்ததும் அவ்விருவரையும் காதியானை விட்டு வெளியேற்றினார்கள். இது ஷரியத்துக்கு எதிரான செயலாகும். வெறுமே பெண்ணின் விருப்பத்தை மட்டும் பார்த்து வலியின் அனுமதியின்றி நிக்காஹ் செய்வது, இங்கும் கூட பெண்ணுக்கு விருப்பம் இருந்தது, அந்த ஆணுடன் நான் திருமணம் செய்வேன் என்றால், ஆனால் வலியின் அனுமதியின்றி திருமணம் செய்து வைக்கப்பட்டது. எனவே ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை காதியானை விட்டே வெளியேற்றினார்கள். அதுபோன்று ஹதரத் முஸ்லீம் மவ்ஊத் காலத்திலும் ஒரு நிக்காஹ் நடந்தது. ஹதரத் முஸ்லீம் மவ்ஊத் கூறினார்கள், அந்த நிக்காவும் அனுமதிக்கப்பட்டது. நான் பையனின் தாயாரிடம் கூறினேன், பாருங்கள், உங்கள் பையனுக்கு ஒரு பெண் வந்தது, பிறகு பெண்ணுக்கு சம்மதம் எனில் திருமணம் செய்வதில் என்ன தண்டனை வந்துவிடப் போகிறது என்று கூற நான் சொன்னேன், உங்களது பையனுக்கு பெண் கிடைப்பதால் பெண்ணுக்கு சம்மதம் எனில் வலியின் சம்மதத்துக்கு என்ன தேவை என்று கேட்கிறீர்கள். ஆனால் உங்களுக்கும் தான் பெண்கள் இருக்கிறார்கள், திருமணம் செய்து வைத்து விட்டீர்கள், அவர்களுக்கு பெண்கள் இருக்கலாம். இவ்வாறு அப்பெண்களும் உங்களிடமிருந்து வெளியேறி அந்நிய ஆணுடன் போய்விடுவதை நீங்கள் விரும்புவீர்களா? ஆகவே முதலிலேயே கூறப்பட்டு விட்டது. பெற்றோரும் தேவையில்லாமல் கடுமை காட்டி, பொய்யான ரோஷம் காட்டி, சரியான எந்த காரணமும் இல்லாமல் கொலை செய்யும் அளவுக்கு அநியாயமான காரியம் செய்து விடுவது சரியல்ல. அதே போன்று பெண்களுக்கும் இஸ்லாம் அனுமதி தரவில்லை. தாமே வீட்டிலிருந்து வெளியேறி நீதிமன்றத்திற்கோ அல்லது ஏதாவது மௌலவியிடமோ போய் திருமணம் செய்து கொள்வது அல்லது நிக்காஹ் ஓத செய்வது போன்றவற்றிற்கும் அனுமதி இல்லை. சில நிர்பந்தமான சூழ்நிலைகளில் பெண்களும் கூட காலத்தின் ஹலீஃபாவுக்கு எழுதலாம். பிறகு சூழ்நிலைக்கு ஏற்ப நல்ல தீர்மானம் எதுவோ அதனை அவர் எடுப்பார். ஆகவே மார்க்கத்திற்கு உலகை விட முன்னுரிமை தரும் வழியை முன்னிறுத்தினால், பையன்களும் முன்னிறுத்தினால் இறைவனும் அருள் செய்வான். ஒரு ஹொத்பாவில் ஹதரத் முஸ்லீம் மவ்ஊத் ரதியல்லாஹு இந்த கருத்தை கூறிக்கொண்டிருந்தார்கள். இறைவனை ஞாபகம் செய்தல் மற்றும் இறைவனுடன் தொடர்பு ஏற்படுத்துவதற்காக அவனது பண்புகளை முன்னிறுத்துவது அவசியமாகும். அந்த பண்புகளின் மூலம் தனிப்பட்ட தொடர்பை பிறகு அதிகரிக்க வேண்டும். அல்லாஹ்வின் அன்பின் சரியான புரிதலன் அப்போதுதான் ஏற்படும். பொதுவான இயற்கை சட்டமாவது, உலகில் வெளிப்படையான தொடர்பை ஏற்படுத்துவதற்கு கூட இது அவசியமாகும். ஒன்று, அன்பு கொள்ளப்படுபவரின் நெருக்கம் இருக்க வேண்டும், அல்லது குறைந்தபட்சம் அவரது உருவமாவது முன்னால் இருக்க வேண்டும். அதன் மூலமே விருப்பமும் தொடர்பும் வெளிப்படுகிறது. இதனை விளக்கவாறு கூறுகிறார்கள், அன்பு ஏற்படுவதற்கு ஒருவர் முன்னால் இருக்க வேண்டும், அல்லது அவரது உருவப்படமாவது முன்னால் இருக்க வேண்டும் என்பது அவசியமாகும். உதாரணமாக இஸ்லாம் இவ்வாறு கூறுகிறது, இது புதிய விஷயம் இல்லை.
திருமணம் செய்யும் பொழுது போட்டோவை அனுப்புமாறு கூறுவது பற்றி குறிப்பிடுகிறார்கள். கூறுகிறார்கள், இஸ்லாம் கூறுகிறது, நீங்கள் திருமணம் செய்வதாயின் உருவ அமைப்பை பார்த்து கொள்ளுங்கள். உருவ அமைப்பை பார்ப்பது கஷ்டம் எனில் இக்காலத்தில் கூட நிழற்படத்தை பார்க்க முடியும், இப்போதும் பார்க்க முடியும். முஸ்லிமாவது கூறுகிறார்கள், உதாரணமாக எனக்கு திருமணம் நடந்தது, எனக்கு சிறிய வயதுதான். ஹதரத் மசீமோத் அலி இஸ்லாம் டாக்டர் ரஷீதுதீன் சாபுக்கு எழுதினார்கள், பெண்ணின் படத்தை அனுப்புங்கள் என்று. அன்னார் போட்டோவை அனுப்பினார்கள். ஹதரத் மசீமோத் அலி இஸ்லாம் போட்டோவை என்னிடம் தந்தார்கள். நான் பெண்ணை பிடித்திருக்கிறது என்று கூறினேன். உடனே அங்கு எனக்கு திருமணம் செய்வித்தார்கள். ஆக பார்க்காமல் அன்பு ஏற்படுவது எவ்வாறு? அது எது போன்ற விஷயம் என்றால், இறைவன் உங்கள் முன்னால் வர வேண்டும். இப்போது இறைவனின் அன்பு பற்றிய பேச்சு அப்பொழுதுதான் ஆரம்பமாகும். இறைவன் உங்கள் முன் வந்தால் கண்களில் கையை வைத்து மூடி பிறகு இறைவன் மீது அன்பு ஏற்பட்டு விட்டது என்று கூறினால் பார்க்காமல் அன்பு எப்படி ஏற்படும்? ஹதரத் மசீமோத் அலி இஸ்லாமுடைய ஒரு கவிதை வரி, பிரியத்துக்குரியவன் முன்னால் வராவிட்டாலும் குரலையாவது கேட்க வேண்டும், அவனது அழகின் அடையாளமாவது தென்பட வேண்டும். இறைவனது நிழற்படமே ரப் என்ற அவனது பண்பாகும். ரப் ரஹ்மான் ரஹீம் மாலிக்யோமித்தீனாக இருக்கிறான், சத்தாராக இருக்கிறான், குத்தூசாக இருக்கிறான், முஹ்மீனாக இருக்கிறான், முஹைமீனாக இருக்கிறான், சலாமாக இருக்கிறான், ஜப்பாராக இருக்கிறான், கஹ்ஹாராக இருக்கிறான். இன்னும் பிற இறை பண்புகளை மனதில் கொண்டு வரும்போது, சிறிது சிறிதாக இதனை மனதில் கொண்டு வரும் பொழுது அதன் பொருளை மொழிபெயர்த்து உள்ளத்தில் அமர்த்தி கொள்கின்றனர். பிறகு அவனது ஒரு பண்பு இறைவனது காதாகவும், ஒரு பண்பு கண்ணாகவும், ஒரு பண்பு கையாகவும், ஒரு பண்பு அவனது உடலாகவும் ஆகி எல்லாம் சேர்ந்து இறைவனது முழு உருவமும் அவரது மனதில் அமர்ந்து விடுகிறது. ஆகவே அல்லாஹின் மீது அன்பு கொள்வதற்கு இந்த பண்புகளை நிரந்தரமாக முன்னிறுத்துவது உண்மையான முறையில் இறைவனை நேசிப்பவர் ஆக்குகிறது. பிறகு மனிதனை இறைவனது நெருக்கத்தை பெறுபவராக்கி விடுகிறது. ஒரு உண்மையான மோமீன் மார்க்கத்திற்காக ரோஷம் காண்பிக்க வேண்டும். இதனை விளக்கியவாறு ஒரு இடத்தில் ஹதரத் முஸ்லீமாவது கூறுகிறார்கள், ஹதரத் மசீமோத் அலி இஸ்லாமுடைய நாவினால் நான் பலமுறை கேட்டுள்ளேன். நூற்றுக்கணக்கான சஹாபா நம்மில் அதனை கேட்டவர்கள் உயிருடன் இருப்பார்கள். அன்னார் கூறினார்கள், சிலர் தமது இயல்பின் காரணத்தால் சரியான வழிமுறையை கடைபிடிக்க முடிவதில்லை, நல்ல நீயத்தும் நல்ல விருப்பமும் இருந்தும் கூட முடிவதில்லை. அன்னார் கூறினார்கள், ஒரு மனிதர் இருந்தார். அவர் தனது நண்பரிடம் கூறினார், எனது பெண்ணுக்கு ஒரு வரன் தேடுங்கள். சில நாட்களுக்கு பிறகு அவரது நண்பர் வந்து கூறினார், நான் ஒரு பொருத்தமான வரன் தேடி வந்துள்ளேன். அவர் கேட்டார், பையன் எப்படிப்பட்டவன் கூறுங்கள். கூறினார், பையன் நல்ல கண்ணியமானவர், நல்ல மனிதர். பையனை பற்றி வேறு ஏதாவது நிலைமைகளை கூறுங்கள். அவர் கூறினார், பையன் ரொம்ப ரொம்ப நல்லவர். அவர் கேட்டார், வேறு ஏதாவது கூறுங்கள். வெறும் நல்லவர் என்றால் போதாது. அவர் பதில் கூறினார், அவர் பல மடங்கு நல்லவர். உடனே பெண்ணை பெற்றவர் கூறினார், நான் அவருக்கு பெண்ணை தர இயலாது. அவருக்கு நல்லவர் என்று கூறுவதை தவிர வேறு இலக்கணம் எதுவுமே இல்லை. அவருக்கு வேலை எதுவும் இல்லை, வேறு எதுவும் இல்லை. நல்லவர் என்பது தவிர நாளைக்கு என் மகளை ஒருவர் தூக்கி கொண்டு போனால் கூட இவர் நல்ல மனிதராக மௌனமாக இருந்து விடுவார் போலும். சிலர் இருக்கிறார்கள், அவர்கள் நல்ல மனிதர்களாக மட்டுமே இருக்கிறார்கள். அவர்களிடம் மார்க்க விஷயத்திலும் கூட எந்த ரோஷமும் இருப்பதில்லை. பெரிய கண்ணியவான்கள், நல்லவர்கள், அவர்களிடம் மார்க்க ரோஷம் இருப்பதில்லை, வேகமும் இருப்பதில்லை. நல்ல நீயத்தின் காரணத்தினால் அவர் மோமீன் என்று கண்டிப்பாக அழைக்கப்படுகிறார். ஆனால் அவரது நல்லவர் என்ற பண்பு அவருக்கும் சரி ஜமாத்திற்கும் சரி கேடாகவே இருக்கிறது. எவ்வாறு இருப்பினும் ரோஷம் இருக்க வேண்டும். சில வேளையில் ஜமாத் அமைப்பின் மீது ஆட்சேபனை செய்கிறார்கள். இத்தகைய நல்ல மனிதர்கள் சில வேளைகளில் அத்தகைய சபைகளில் அமர்ந்திருக்கிறார்கள், தவறான செயலை செய்கின்றார்கள். வெறுமே
இந்த நல்லவராக இருப்பது ஒரு பொருட்டே அல்ல. நல்லவராக அப்படியே ஒரு சபையில் இருப்பது ரோஷமின்மையாக இருக்கிறது. குறைந்தபட்சம் இந்த அளவுக்காவது ரோஷம் இருக்க வேண்டும். எங்கு ஆட்சேபனை செய்யப்படுகிறதோ அந்த சபையிலிருந்து எழுந்து வந்துவிட வேண்டும். அத்தகைய பேச்சை பேசுபவர் நிரந்தரமான குழப்பத்தை பரப்புபவராக இருப்பார் எனில் ஜமாத் அமைப்பிடம் கூற வேண்டும். ஜமாத் அமைப்பு காலத்தின் ஹலீஃபாவின் அறிவுக்கு கொண்டு வர வேண்டும். அதன் மூலம் பொருத்தமான நடவடிக்கை எடுக்கப்படும். இப்போது ஜமாத் அல்லாத ஒரு மௌலவியின் சம்பவத்தை கூறுகிறேன். மக்கள் எவ்வாறு ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் மீது காழ்ப்புணர்ச்சியை நிரப்ப முயற்சிக்கிறார்கள், எவ்வாறு பொய் சொல்கிறார்கள், இப்போதும் கூட எத்தகைய குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுகின்றன என்று கூறுகிறார்கள். ஹதரத் முஸ்லீமாவது கூறுகிறார்கள், ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமை மக்கள் சூனியக்காரர் என்று கூறினார்கள். எனக்கு நினைவு உண்டு, எனது ஒரு நண்பர் கூறினார், ஃபிரோஸ்பூர் பகுதியில் ஒரு மௌலவி சொற்பொழிவாற்றிக் கொண்டிருந்தாராம். அகமதிகளின் நூல்களை அறவே படிக்கக்கூடாது, காதியானுக்கு ஒருபோதும் போகக்கூடாது. அவர் தனது கற்பனையில் தோன்றிய சம்பவத்தை மக்களுக்கு கூறத் தொடங்கினார். தனது பேச்சுக்கு வலுவூட்டுவதற்காக எவ்வாறு ஒரு சம்பவம் கூறினார் என்றால், அவர் கூறினார், நான் ஒருமுறை காதியான் சென்றேன். என்னுடன் ஒரு பெரிய தலைவரும் இருந்தார். நாங்கள் இருவரும் காதியான் போய் விருந்தினர் இல்லத்தில் தங்கினோம். மிர்சா சாஹிப்பை சந்திக்க வேண்டும் என்று சொன்னோம். சிறிது நேரத்தில் மௌலவி நூருதீன் சாப் வந்தார். மிகவும் இனிக்க இனிக்க பேசினார். அதற்கு சிறிது நேரத்திற்கு பிறகு எங்களுக்காக ஒருவர் அல்வா கொண்டு வந்து வைத்தார். மௌலவி நூருதீன் சாப் கூறினார், இது உங்களுக்காக ஆயத்தம் செய்யப்பட்டுள்ளது. மௌலவி சாஹிப் கூறினார், எனக்கு தெரியும் இந்த அல்வாவில் சூனியம் செய்யப்பட்டுள்ளது, எனவே நான் அதில் கையை கூட வைக்கவில்லை. ஆனால் கூட வந்தவருக்கு தெரியாது, அவர் அல்வாவை சாப்பிட்டு விட்டார். நான் ஏதோ சாக்கு சொல்லி அதிலிருந்து நழுவி விட்டேன். நான் அல்வா சாப்பிடவில்லை என்பது மௌலவி நூருதீனுக்கு தெரியாது. சிறிது நேரத்திற்கு பிறகு அல்வாவை உண்டுவிட்ட எனது நண்பர் சொன்னார், எனது உள்ளத்தில் ஒரு ஈர்ப்பு ஏற்படுகிறது, நான் பையத் செய்ய விரும்புகிறேன். அவருக்கு அல்வாவின் தாக்கம் ஏற்பட்டு விட்டது போலும். நான் தான் சாப்பிடவில்லையே, மௌலவி கூறுகிறார், எனவே என் மீது எந்த தாக்கமும் ஏற்படவில்லை. சிறிது நேரத்திற்கு பிறகு மிர்சா சாஹிப் தனது மூடிய வண்டியை தயார் செய்தார். தானும் அமர்ந்து மௌலவி நூருதீன் சாஹிப்பையும் உடன் அமர்த்தி என்னையும் கூட அமர்த்தி கொண்டார். மௌலவி சாஹிப் மேலும் பொய் கூறியவாறு கூறுகிறார், மிர்சா சாஹிப் என்னிடம் பேசுகிறார், நானும் எல்லாவற்றையும் அனுபவப்படுவதற்காக ஆம் ஆம் என்று மட்டும் கூறி வந்தேன். நான் ஒப்புக்கொண்டு விடுவேன் என்று அவர் கருதினார். இவர் அல்வாவை சாப்பிட்டு விட்டதால் கண்டிப்பாக ஏற்றுக்கொண்டு விடுவார், ஏனெனில் அல்வா சூனியம் செய்யப்பட்டது. மௌலவி சாஹிப் கூறுகிறார், மிர்சா சாஹிப் கூறினார், நான் நபியாக இருக்கிறேன். சிறிது நேரத்திற்கு பிறகு நான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட மேல், நவுது பில்லா. பிறகு சொன்னார், நான் இறைவன், நவுது பில்லா. இதனை கேட்டு நான் கூறினேன், அஸ்தாஃபிருல்லாஹ், இவை அனைத்தும் பொய். உடனே மிர்சா சாஹிப் மௌலவி நூருதீனிடம் வியப்புடன் கேட்டார், இவருக்கு அல்வா கொடுத்தீர்களா இல்லையா? இவருக்கு சூனியம் ஏற்படவில்லையே. மௌலவி நூருதீன் சொன்னார்கள், சாப்பிட செய்தோம் தான், ஆனால் சூனியம் ஏற்படாதது ஆச்சரியம்தான். அல்லா தாலாவும் சரியான நேரத்தில் இவர்களின் பொய்யை வெளிப்படுத்தி விடுகிறான். இங்கும் அதுதான் நடந்தது. இதே சபையில் மௌலவி சாஹிப்பின் அகமதி அல்லாத வக்கீல் அமர்ந்திருந்தார். ஆனால் கண்ணியமான அகமதி அல்லாதவர். ஏதோ காலத்தில் முதலாவது ஹலீஃபாவிடம் சிகிச்சைக்காக இங்கு வந்திருக்கிறார். மௌலவி சாஹிப்புடைய பேச்சை கேட்டு எழுந்து, நான் மௌலவிகளை குறித்து முதலிலேயே தப்பெண்ணம் கொண்டுள்ளேன், இவர்கள் மிகவும் பொய்யர்களாக இருக்கிறார்கள் என்று, இன்று இவர்களை விட பொய்யர்கள் இருக்கவே முடியாது என்று விளங்கிக் கொண்டேன் என்றார். வக்கீல் சாப் மேலும் கூறுகிறார், நான் அகமதி இல்லை என்று மக்களுக்கு தெரியும், ஆனால் சிகிச்சைக்காக அங்கு காதியானுக்கு நான் நேரடியாக போய் வந்துள்ளேன், அங்கு தங்கியும் உள்ளேன். மௌலவி சாஹிப் கூறிய அனைத்து விஷயங்களும் தவறாகும். மூடிய வண்டி ஏது?
அங்கு சாதாரண குதிரை வண்டி கூட கிடையாது. அக்காலத்தில் எளிய வண்டி இருந்தது. மௌலவி கூறுகிற மூடிய வண்டிகள் அங்கு காதியானில் இருந்ததில்லை, குதிரை வண்டியும் இருந்ததில்லை. பிறகு இறைவனது இன்னொரு வியத்தகு ஆற்றல் என்னவென்றால், இதனை முஸ்லிமாவது விளக்குகிற காலம் வரையில் அந்த ஃபிட்டன் வண்டிகள் காதியானில் கிடையாது. முஸ்லிமாவது கூறுகிறார்கள், எங்கு சூனியம் இருக்கிறது என்று இப்போதும் அவர்கள் கருதுகிறார்கள். அதற்கு காரணம் என்னவென்றால், இந்த ஜமாத்தில் இணைபவர்கள் அடி வாங்குகிறார்கள், ஏச்சு பேச்சுக்கு உள்ளாகிறார்கள், அவமானப்படுத்தப்படுகிறார்கள், பொருளாதார சேதம் ஏற்படுத்தப்படுகிறார்கள், பிறகும் கூட அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார்கள், அஹ்மதியத்தை விடுவதில்லை. இந்த அடி உதை, ஏச்சு பேச்சு, சேதங்கள் முதலியவற்றால் இவர்கள் பயந்திருக்க வேண்டும். ஆனால் இவை அவர்களிடம் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை. நிச்சயமாக சூனியம் செய்யப்பட்டதால் தான் தமது ஈமானில் நிலைத்து நிற்கிறார்கள் என்று அவர்கள் கருதுகின்றார்கள். அல்லா தாலா இந்த பொய்யான மோலைகளிடமிருந்து இந்த உம்மத்தை பாதுகாப்பானாக, மக்களுக்கு உண்மையை கண்டறிய வாய்ப்பு தருவானாக, நமக்கும் நமது பொறுப்புகளை உணர வாய்ப்பு தருவானாக. தொழுகைக்கு பிறகு இரு ஜனாசா தொழுவிப்பேன். ஒன்று ஹாசிர் ஜனாசா இங்கு கொண்டு வரப்பட்டது. அது கண்ணியத்திற்குரிய சக்கீனா நாயத் சாஹுடையது. இவர் ஜம்மு காஷ்மீரின் கண்ணியத்துக்குரிய முகமது தீன் சாப் மருஹூமின் மகள். கண்ணியத்திற்குரிய ஷேக் முகமது ரஷீத் சாஹுடைய மனைவியாவார். 3 ஏப்ரல் அன்று 90வது வயதில் இங்கு வஃத்தாகிவிட்டார்கள். மர்ஹூமாவின் குடும்பத்தில் ஜமாத் அவரது தந்தையின் மூலம் வந்தது. மர்ஹூமா காஷ்மீரின் எதிர்ப்புகளுக்கிடையில் 16வது வயதில் பயத் செய்யும் வாய்ப்பு பெற்றிருந்தார். திருமணத்திற்கு பிறகு பதான்கோட்டில் வாழ்ந்தார். ஹதரத் 2வது ஹலிஃபத்துல் மசி மற்றும் ஹதரத் உம்முல் மோமினின் டல்ஹௌசி செல்லும் பொழுது இவர் அவர்களுக்கு விருந்தோம்பல் செய்யும் வாய்ப்பு பெற்றார். பாகிஸ்தான் உருவான பிறகு தனது கணவருடன் பதோமல்ஹிக்கு ஷிஃப்ட் ஆகினார். இங்கு பல வருடங்கள் சதர் லஜ்னாவாகவும் இருக்கும் வாய்ப்பு பெற்றார். 1974 எதிரிகள் இவரது வீட்டை கொள்ளையடித்து எரித்தும் விட்டார்கள். இவர்கள் மிக தைரியத்துடன் அதனை சகித்து கொண்டு வாழ்ந்தார்கள். பிறகு இங்கு UKவுக்கு ஷிஃப்ட் ஆனார்கள். மிகவும் பிரியத்துடன் குழந்தைகளுக்கு திருக்குரான் கற்றுத்தந்தார்கள். ஜமாத் அமைப்பு மற்றும் ஹிலாஃபத்துடன் மிகவும் பற்றிருந்தது. நோயுற்றும் வயது முதிர்ந்தும் இருந்த நிலையிலும் அவ்வப்போது முறையாக என்னை சந்திக்க வருவார்கள். கலப்பற்ற தூய்மை இருந்தது. நல்லவர், தஹஜ்ஜுத் தொழுபவர், தொழுகை நோன்புகளை பேணுபவர், கண்ணியமிக்கவர், வசியத் செய்தவர். இவரது நினைவாக 3 மகன்கள் 3 மகள்களை விட்டு சென்றுள்ளார். அல்லா தலா இவரது தகுதியை உயர்த்துவானாக. 2வது ஜனாசா கண்ணியத்திற்குரிய ஷவ்கத் கனி சாப் ஷஹீத் உடையது. காசி அப்துல் கனி சாபுடைய மகன். நதேரி ஆசாத் காஷ்மீர் பகுதியை சார்ந்தவர். தற்போது ரபுவாவில் வாழ்ந்து வந்தார். பாகிஸ்தான் இராணுவத்தில் சிப்பாயாக குவாதர் பலூச்சிஸ்தானுடைய பஸ்னி என்ற பகுதியில் தீவிரவாதிகளுக்கு எதிரான ஆபரேஷனில் பங்கு பெற்றிருந்தார். அந்நிலையில் ஏப்ரல் 2016 அன்று தீவிரவாதிகளின் திடீர் ஃபயரிங்கால் 21 வயதில் நாட்டிற்கு தமது உயிரை ஈந்து ஷஹாதத்தின் பதவியை பெற்றார். இன்னாலில்லாஹி வஇன்னா இலைஹி ராஜிஊன். மௌலவி அபாண்டமாக பழி சுமத்துகிறார்கள். அகமதிகள் தேச துறையிகள் என்று இப்போது ஷஹாதத்துகளாக தியாகம் செய்பவர்கள் அகமதிகள். ஷஹீத் மர்ஹூமின் குடும்பத்தில் அகமதியத் அவரது தந்தை வழி முப்பாட்டனார் கண்ணியத்திற்குரிய காசி ஃபிரோசுத்தீன் சாப் ரசில்லான்ஹு. காசி ஹைருத்தீன் சாபுடைய மகன் இவர். அவர் மூலமாக ஜமாத் உருவானது. இவர் கோயி என்ற ஆசாத் காஷ்மீர் பகுதியில் இருந்து முக்கர்ரம் மஹபூப் ஆலம் சாபுடன் காதியான் சென்று ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ் ஸலாமுடைய அருளுக்குரிய கரங்களில் பையத் செய்து அஹ்மதியா ஜமாத்தில் இணைந்தவர். இவருடன் ஷஹீதின் தாய் வழி முப்பாட்டனார் பஹதூர் வலி சாஹிப் அவர்களும் ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ் ஸலாமுடைய கையில் பையத் செய்து அஹ்மதியத்தில் இணைந்தார். ஃபிரோசுத்தீன் சாப் உடைய குடும்பம் கோயிலில் இமாம் மசிதை நடத்தி கொண்டிருந்தது. அப்பகுதியில் குறிப்பிடத்தக்க மனிதராக இருந்தார்.
கண்ணியத்திற்குரிய ஃபிரோசுத்தீன் சாபின் பையத்திற்கு பிறகு குடும்பத்தின் தரப்பில் இருந்து கடும் எதிர்ப்பை சந்திக்க நேர்ந்தது. பைகாட், தள்ளி வைத்தல் ஆகியவற்றுக்கிடையில் அஹமதியத்தில் நிலைத்திருந்தார். அல்லாஹின் அருளால் மிகவும் இவரது குடும்பம் களப்பற்ற தூய குடும்பமாக இருந்தது. காசி ஃபிரோசுத்தீன் சாபுக்கு காச நோயின் தொந்தரவு இருந்தது. மசீமது அலி இஸ்லாமுக்கு துவாவுக்கு விண்ணப்பித்தார். ஹதரத் மசீமது அலி இஸ்லாம் அவருக்கு அல்லாஹ் சுகத்தை தருவான் என்று பதில் எழுதினார்கள். கடும் காச நோய் சரியாகிவிட்டது. 80 வயதிற்கு மேல் வயதையும் பெற்றிருந்தார். ஷஹீத் மர்ஹூமுடைய தந்தையார் அப்துல் கனி சாப் குடும்பத்துடன் பிப்ரவரி 2013 காஷ்மீரில் இருந்து ஷிப்ட் ஆகி ரப்பா வந்து தங்கினார். ஷஹீத் நதேரியாவில் பிறந்தார். ஆசாத் காஷ்மீரில் 4 மே 1995 பிறந்தார். மெட்ரிக் வரை படித்தார். 1.5 வருடம் முன்பு சிப்பாயாக சேர்ந்து இப்போது ட்ரைனிங் முடித்து பார்சிங் அவுட் பாட் என்ற தற்போது பலுஜிஸ்தானுடைய குவாதர் பகுதியில் தீவிரவாதிகளுக்கு எதிரான ஆபரேஷனுக்காக பணியில் நியமிக்கப்பட்டிருந்தார். April 2 மற்றும் 3 தேதிகளின் நடு இரவில் ஷஹாதத் சம்பவம் நடந்தது. ஷஹாதத்திற்கு பிறகு மர்ஹூமின் சடலம் கராச்சி லாகூர் வழியாக ரப்வா கொண்டுவரப்பட்டது. இராணுவ மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட்டது. ஷஹீத் மர்ஹூம் வசியத் செய்தவர். இது தவிர எண்ணற்ற சிறப்புகளை வாய்ந்தவர். இனிய சுபாவம், விருந்தோமும் பண்பு, இரக்க குணம் வாய்ந்தவராக இருந்தார். எல்லாவருக்கும் உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை உள்ளவர். தொழுகையை பேணுபவராக இருந்தார். ஹிலாபத்துடன் ஆழ்ந்த பற்று இருந்தது. தூர தூர பகுதிகளில் இருந்தாலும் நேரடியாக போன் மூலம் ஹுத்பா கேட்பவராக இருந்தார். ஷஹாதத்துக்கு 2 நாட்களுக்கு முன்பு எல்லா சந்தாக்களையும் கொடுத்து முடித்து விட்டார். இவரது குரல் நன்றாக இருந்தது. பணியின் போது ஹஜரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ் ஸலாமுடைய ஒரு பாடலை அழகிய ராகத்தில் அஹ்மதி அல்லாதவர்கள் முன்பு பாடினார். நிறைய அஹ்மதி அல்லாதவர்கள் வந்திருந்தார்கள். பலர் பாராட்டினர். இத்தகைய அழகான பாட்டு யாருடையது? நாங்கள் இதற்கு முன் ஒருபோதும் கேட்டதில்லையே என்றார்கள். படைப்பினங்களின் மீது மிக்க அனுதாபம் உள்ளவர். ஒருமுறை இவருக்கு பணியின் ஆரம்பத்தில் 4 மாத சம்பளம் மொத்தமாக கிடைத்தது. அப்போது ஒரு இராணுவ வீரர் ஷஹீதாயிருந்தார். இவர் தனது எல்லா சம்பளத்தையும் ஷஹீதான தனது கூட இருந்த அந்த சிப்பாயின் குடும்பத்திற்கு அன்பளிப்பாக வழங்கிவிட்டார். அதே வேளையில் இவரோ இவரது குடும்பத்தின் ஒற்றை பராமரிப்பாளராக இருந்தார். ஷஹாதத்து இரவில் ஷஹீத் மர்ஹூமின் தந்தை கனவு கண்டதாக கூறுகிறார். ஷஹீத் மர்ஹூமின் குடும்பத்தில் உள்ள வஃபாத்தான பெரியோர்களுடன் இவர் அமர்ந்திருக்கிறார். இவரது முகத்தில் மிகவும் வெண்மையான ஒளி தெரிகிறது. அதனால் இவரது முகமே ஒளிமயமாகிவிட்டது. மற்ற ஆட்களை விட அவரது முகம் மிக பிரகாசமாக காணப்படுகிறது. ரப்வாவில் இருக்கும்பொழுது பல்வேறு பணிகளில் ரப்வாவில் இருந்திருக்கிறார். ஜெயிமாகவும் உமோமியாகவும் பணி செய்துள்ளார். காதி மசிதாகவும் ஒரு மசிதில் சில காலம் இருந்துள்ளார். திருமணமாகவில்லை. இவரது நினைவாக தந்தையார் அப்துல் கனி சாப், தாயார் குலாம் ஃபாத்திமா சாஹிபா, 2 சகோதரர்கள் 2 சகோதரிகள் இருக்கிறார்கள். அல்லா தலா ஷஹீத் மர்ஹூமின் தகுதியை உயர்த்துவானாக. உறவினர்களுக்கும் பொறுமையையும் தைரியத்தையும் வழங்குவானாக. ஷஹீத் அல்லாஹுடைய அருளால் வசியத் செய்தவர். நான் ஏற்கனவே கூறியுள்ளேன், தொழுகைக்கு பிறகு இன்ஷா அல்லா இவ்விருவரின் ஜனாசாவையும் தொழுவிப்பேன். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுஃமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் சையியாதி அஃமாலினா مَن يَهْدِهِ اللَّهُ فَلَا مُضِلَّ لَهُ وَمَن يُضْلِلْ فَلَا هَادِيَ لَهُ وَنَشْهَدُ أَن لَّا إِلَٰهَ إِلَّا اللَّهُ وَنَشْهَدُ أَنَّ مُحَمَّدًا عَبْدُهُ وَرَسُولُهُ عِبَادَ اللَّهِ رَحِمَكُمُ اللَّهُ إن الله يأمر بالعدل واللسان وإيتاء
الْفَحْشَاءِ وَالْمُنكَرِ وَالْبَغْيِ يَعِظُكُمْ لَعَلَّكُمْ تَذَكَّرُونَ اذْكُرُوا اللَّهَ يَذْكُرْكُمْ وَادْعُوهُ يَسْتَجِبْ لَكُمْ وَلَذِكْرُ اللَّهِ أَكْبَرُ